சென்னை ஓமந்தூர் ஆறு அரசினர் தோட்டத்தில் கலைஞர் சிலை இன்று திறப்பு. குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு திறந்து வைக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை ஒருபொழுதும் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அமைச்சர் பொன்முடி திட்டவட்டம். விரைவில் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் எனவும் உறுதி. புதிய கல்விக் கொள்கையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. கல்விக் கொள்கை கல்வி சீர்திருத்தம் அல்ல, புரட்சிகரமான மாற்றம் என விளக்கம். இன்றுடன் விடைபெறுகிறது கத்தரிவையில். பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை நீடிக்கும். சென்னையில் 2 நாட்களுக்கு மேகமூட்டமாக காணப்படும், மழை பெய்யவும் வாய்ப்புண்டு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. குறுவை சாகுபடியை முன்கூட்டியே தொடங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. அருகே காட்டு யானை தாக்கி அடுத்தடுத்து 2 பெண்கள் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. உடலை எடுக்க விடாமல் வனத்துறையினரை தடுத்து மக்கள் போராட்டம். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 62வது பழக்கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 2 நாள் பழக்கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம். பாஜக பிரமுகர் பாலச்சந்தர் கொலை வழக்கில் சிந்தாதிரிப்பேட்டை இன்ஸ்பெக்டர் பணியிடை நீக்கம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் அதிரடி. திருப்பரங்குன்றம் உச்சி கருப்பண்ணசாமி கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற முக்கனி திருவிழா. ஆண்களுக்கு பிரசாதமாக பழங்கள் விநியோகம். மதுரையில் இருந்து தேனிக்கு 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரயில் சேவை. கூடுதலாக ரயில்களை இயக்க பயணிகள் கோரிக்கை. ஷாருக்கான் மகனை வழக்கில் சிக்க வைத்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி மீது நடவடிக்கை. குற்றப்பத்திரிகையில் பெயர் இடம்பெறாததால் ஒன்றிய அரசு உத்தரவு. ₹2000 நோட்டுகளை அச்சடிப்பதை 3 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்தது ரிசர்வ் வங்கி. நாடு முழுவதும் புழக்கத்தில் உள்ள மொத்த ரூபாய் நோட்டுகளில் ₹2000 நோட்டுகளின் பங்கு தொடர்ந்து சரிவு. விசாரணை என்ற பெயரில் தன்னுடைய நேரம் வீணடிக்கப்படுவதாக கார்த்தி சிதம்பரம் புகார். கைது தொடர்பாக எந்த நோட்டீஸையும் சிபிஐ வழங்கவில்லை எனவும் விளக்கம். சாலையில் கொத்து கொத்தாக துள்ளி குதித்த மீன்களால் பரபரப்பு. விபத்தில் சிதறிய மீன்களை மக்கள் அள்ளி சென்றனர். லடாக்கின் வாகன விபத்தில் இந்திய ராணுவ வீரர்கள் 7 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.